வீட்டுல யாருமா? நாங்க ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து வரோமா. கர்ப்பப்பை வாய் பரிசோதனை பத்தி சொல்ல வந்திருக்கோம். இருங்க, எனக்கு ஒண்ணும் புரியல, மருமகளை கூப்பிடுறேன். அம்மா செல்வி, இங்க வாமா. உங்களுக்கு என்னமா வயசாகுது? 30ங்க. அப்ப நீங்க கர்ப்பப்பை வாய் பரிசோதனை பண்ணிக்கணும். அதாவது 30 வயசுக்கு மேல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் கண்டிப்பா கர்ப்பப்பை வாய் பரிசோதனை பண்ணிக்கணும். எதுக்குங்க? சில பெண்களுக்கு கர்ப்பப்பை வாயில புண்ணு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து புற்றுநோயா மாறிடுது. ஆனா கர்ப்பப்பை வாய் பரிசோதனை பண்ணிக்கிட்டா புண்ணு இருந்தா அது ஆரம்பத்திலேயே டாக்டருங்க கண்டுபிடிச்சு குணப்படுத்திடுறாங்க. அதனால இந்த செக்அப்ப ஒவ்வொரு பொண்ணும் கட்டாயம் பண்ணிக்கணும். ஏமா, நாங்கெல்லாம் நல்லா தானே இருக்கோம், புண்ணுகண்ணெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நாங்க கூட பண்ணிக்கணும். புண்ணு இருக்கா இல்லையான்னு பார்த்தா தெரியாதுமா, அதெல்லாம் செக்அப்ல மட்டும்தான் தெரியும். அதனால கண்டிப்பா பண்ணிக்கணும். இல்ல, ஆஸ்பத்திரி செக்அப் எல்லாம் சொல்ற, இதுக்கெல்லாம் நிறைய செலவாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் இலவசமாவே பண்ணிக்கலாம். ஆமா, இதெல்லாம் எங்க போய் செக்அப் பண்ணிக்கணும்? நம்ம ஊர்ல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்திலயும் பண்றாங்க, அப்படி இல்லனா அரசாங்க ஆஸ்பத்திரியிலயும் போய் பண்ணிக்கலாம். 30 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் பரிசோதனை மிகவும் அவசியம். பெண் மருத்துவர்களால் சில நிமிடங்களில் செய்யப்படும் இந்த சிகிச்சை சுலபமானது, வலி இல்லாதது. இன்றே அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், ESI ஈட்டுறுதி மருந்தகம் மருத்துவமனைகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகராட்சி மருத்துவமனைகளை அணுகுங்கள். ஏமா, இதெல்லாம் இலவசம் தானே? ஆமாமா, எல்லாமே இலவசம் தான்.